கடவுள் ஏன் நேர தோன்றி நமக்கு உதவக்கூடாது, கடவுள் ஏன் நேரம் வரமாட்டார், கடவுள் இருக்கார்ல அப்பயே நேரம் வரமாட்டார். யோகா வகுப்புக்கு வந்த மாணவர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு ஆனால் பதிலே இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ்ச்சி யோகத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, இதெல்லாம் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் சொல்லணும்னு என்ன இருந்துக்குன்னா இன்னும் நாலு பேர் தெரிஞ்சுக்கொள்ளட்டும். பல பேர் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க, பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியவில்லை, சின்ன சின்ன விஷயங்கள். இதுவே வேலையாக இருக்குது, தியானம் செய்து இறைவனை முறையீடு செய்து உலகத்தில் மக்களுக்குள்ள ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் பிரச்சனைகளை இப்போ என்கிட்ட சொல்கிறார். ஒரு பிரச்சனை அவருக்கு உடனே பதில் சொல்ல மாட்டேன், அவர் யோகத்தில் தியானத்தில் அமர்ந்து அதிலிருந்து இறைவன்ட்டு தருவித்து அதை பிறகு சொல்கிறதா. என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், கடவுள் வந்து ஏன் நேராக தோன்றி வந்து எனக்கு உதவக்கூடாதுன்னு கேட்டார். சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு காலைல கிளாஸ் வரும்போது சொல்கிறேன்னு சொன்னேன். இறைவனிடம் முறையீடு செய்தேன், கோரிக்கை வைத்தேன், என்ன தகவல் கிடைத்தது, என்ன பதில் கிடைத்தது என்றார். மன்னா வந்தார், கடவுள் தோன்றுவாரா, கடவுள்கிட்ட கேட்டீங்களா எப்படி தோன்றுவார், கடவுள் தோன்றிக்கொண்டு தான் இருக்கிறார், எல்லாவற்றிலும் இருக்கிறார், எல்லாவற்றிலும். நீங்கள் பார்க்குற ஆடு மாடு கோழி குருவி பறவை செடி கொடி மரம் மனிதர்கள் நல்லவன் கட்டவன் பணக்காரன் ஏழை நோயாளி சுவாசி எல்லாத்திலும் இருக்கார். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கவர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தமேங்கிறார் தாய்மான சுவாமிகள். திருச்சியில் வளர்ந்தவர், நீங்கள் எல்லாத்தையும் இறைவனை பார்க்குறான். நான் சார் கரெக்டு, அந்த பாட்டில் நானும் கேட்டிருக்கேன் தாய்மார் பாட்டை, இப்படி எல்லாத்தையும் கடவுளை பார்த்து எனக்கு எப்படி வந்து கடவுள் எங்கள் எனக்கு என்னோடய கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு வரலையே அப்படின்னு கேட்டார். இது நான் அவருக்கு சொன்ன பதிலை கேட்டு கொஞ்ச நேரம் யோசித்தார். யோசித்த பிறகு அவர் முகம் அப்படியே மலர்ந்துச்சு, பிரைட் ஆயிடுச்சு. சார் இதுதான் சார் நான் எதிர்பார்க்காத பதில், இதுதான் சார் எனக்கு சரியான பதில், இதுக்கு மேலே ஒரு பதில் கிடையாது சார், உண்மையான கடவுள் உண்மையிலேயே நான் பார்த்துட்டேன் சார், இப்போவே பார்த்துட்டேன். எங்கே பார்த்தேன், எப்படி பார்த்தீங்க, அப்படி சொல்கிற அளவுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். என்ன பதில் தெரியுமா, நீங்கள் கடவுள் வருவார் என்று எதிர்பார்க்காதீர்கள், கடவுள் கஷ்டத்தில் வந்து உதவணும். இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இங்கே ஒரு கடவுள் உதவணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்களே கடவுளாக மாறி மற்றவர்கள் கஷ்டத்தை போய் உதவுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன அப்படி சொல்கிறீங்க என்ன, ஆமாம் யாரா உங்கள் அண்ணன் தங்கச்சி அப்பா அக்கா யாருக்காவது கஷ்டமாக இருக்கும், நண்பர்களுக்கு ஏற்று வீட்டில் யாருக்காவது சின்ன கஷ்டமாக இருக்கும், யாருக்காக ஒரு சின்ன உதவி தேவைப்படலாம், அவங்கள போய் அவங்க சோகத்தில் இருக்கலாம், அவங்க நோயில் இருக்கலாம், ஒரு ரத்தம் பற்றாமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று ரத்தம் கொடுக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்க உதவி பண்ணுங்க, உதவி பண்ணும் பொழுது அவங்க மன நெகிழ்ச்சி அடையும், மகிழ்ச்சி அடையும், சந்தோஷம் அடையும், அதே பிரகாசம் அடையும். அப்படி பிரகாசம் அடைந்தால் நீங்கள் அவர்களுக்கு கடவுளாக தெரிவீர்கள், அவர்கள் நீ கடவுளாக தெரிவிங்க, மற்றவங்க நீ உதவும்போது அவங்களுக்கு கடவுளாக தெரிவிங்க, நண்பர்களை வந்து கடவுளாக பார்க்குற நானே நண்பர்கள் கடவுள கடவுளாக பார்த்தேன் ஒரு காலத்தில், என் இளமை காலத்தில் ரொம்ப கட்டும் சோதனை, நரக வாழ்க்கை இருள், அதாவது லைட்டு பகல் இருக்கும், நார்வேலைங்க 6 மாதம் இருட்டாக இருக்குமா, நார்வேலை இருந்தாலும் போகிற நைட்டு லைட்டாக இருக்கும், என் வாழ்க்கை லைட்டே கிடையாது, அவ்வளோ இருட்டு, டார்க்கு டார்க் அண்ட் டார்க் அண்ட் டார்க், காலம்பூரம் இளமை பூரம் டார்க்காகவே இருந்துச்சு, இருட்டு கோயிலே வாழ்ந்த வாழ்க்கை. நெல்சன் மேண்டேலாவை வந்து 30 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க, அது அது ஜெயிலில் அவர் எப்படி ஜெயிலில் இருந்தால் அதை ஜெயிலுக்குள்ளே கொஞ்சம் லைட்டு கீட்டு இருந்திருக்கும், கொஞ்சம் வெளிச்சம் இருந்திருக்கும், ஜன்னல் வெளிச்சம் இருந்த மாதிரி சிறைச்சாலை கம்பி வழியே வெளிச்சது, எனக்கு அதுவும் கிடையாது, சுற்றி இருட்டு எங்கிட்டு தட்ட என்ன தெரியும், தட்டு தடுமாறுற வருஷம் பார்க்கறதுக்கு ஒரு 20-30 வருஷம் அப்படி போச்சு. இது உண்மை. அது போன்ற காலங்களில் நான் எப்படி என் வாழ்வை மாற்றிக்கொண்டு வந்தால் மற்றவங்க கஷ்டத்தை நான் உதவி பார்க்கலாமே, யாருக்காக உதவி பார்க்கலாம், அப்படி உதவும் பொழுது என் வாழ்க்கையில் வெளிச்சம், என் மனதில் பிரகாசம், என் மைண்டில் பிரகாசம், என் வார்த்தையில் பிரகாசம், என் வாழ்க்கையே பிரகாசமாயிடுச்சு. என்றைக்கு நீங்கள் மற்றவங்களை மைண்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்தீங்களோ அன்னைக்கும் வாழ்க்கையில் இறைவன், நீங்கள் தான் இறைவன், மற்றவர்கள் கலப்படாமல் வந்தால் அன்றைக்கி நீங்கள் மனிதன், நீங்கள் மனிதனாக வாழணுமா இறைவன் வாழணுமா முடிவெடுத்துங்க. ஒரு மதியின் மேலே பூனை போயிட்டுருக்கு, பூனை இங்கிட்டு குதிக்கிறது அங்கிட்டு குதிக்கிறேன்ற மலையில் இருக்கக்கூடாது, நம்ம கடவுள் பக்கம் போயிடலாமா, இல்லை மனுஷனாக வாழலாமா, மனுஷனாக வாழலாம், ஆனால் பணம் சம்பாரித்து நோய் நொடின்னு சொல்லிட்டு வாழ்க்கை அற்பத்தில் போயிடும். இறைவன் இறைவனோடு இருந்து இறை பக்தியோடு இருந்தால் உலக பொருளாதார வாழ்க்கையும் இருக்கும், அதுக்காக பொருளாதாரம் விட்டுட்டு சாமியார் பண்ணும் இல்லை, இருக்கிற போதும் அளவில் சம்பாரித்து வேணுங்கிற அளவு உடை தேவை உணவு எல்லாவற்றையும் தேவைக்களவு
இவற்றில் வச்சுக்கிட்டு இந்த நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று நினைத்தால் அந்த வாழ்க்கை அமர்க்களமாக இருக்கும். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் யாருக்காவது உதவி பாருங்கன்னு. போனார், போய் ரெண்டு நாள் அவன் கழித்து வந்தார். சார், இந்த மாதிரி என்னன்னு, என்னுடைய ஏத்தப்பில் வந்து ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிறான், அவனுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, அந்த படங்கள் நிறையா வரையணும், அவனுக்கு படங்கள் வரைய முடியல, நிறைய படங்கள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஓவியம் நல்லா தெரியும், ஆனால் எனக்கு கொஞ்சம் படம் வரைஞ்சி கொடுத்தேன், அவனுக்கு சில படங்களை வரைய உதவி கொடுத்தேன், அவுட்லைன் போட்டு கொடுத்தேன், வரைஞ்சான் அவுட்லைன் போட்டு கொடுத்தேன், அவனுக்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 படத்தை ஒரு மாதம்லாம் போட முடியாத படத்தில் போட்டு அவுட்லைன் போட்டு கொடுத்தா கொடுத்தான், சந்தோஷம் அவனுக்கு, மகிழ்ச்சி, அவன் சந்தோஷப்படுவது சார், கடவுள் மாதிரி உதவனை சார்மா, கடவுள் மாதிரி உதவனை, அப்படித்தான் நான் அதை கண்டுகொண்டேன். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது தான் நான் என்னோடய வாழ்க்கையிலே நான் ஒரு இறைத்தன்மை உள்ள மனிதன் என்பதை என்னை நான் அடையாளம் கொள்ள முடிந்தது அப்படின்னு அவர் சொன்னேன். அவர் அதே முறையாக இருந்து அந்த வெற்றியை அந்த வாழ்வை அவர் கொண்டு எங்கிட்ட சொல்லும் பொழுது அவர் இறை மனிதனாக மாறிவிட்டேன் என்று சொன்னார். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.